சிவா மீடியா யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ இருக்கிற இடம் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடம். நீங்கள் இதுவரைக்கும் பலர் கேட்டுக்கிட்டு இருந்த, பலர் கேட்க விரும்பி கேட்காமல் விட்டிருக்கிற இடம், வீரப்பன் இறுதியாக அவருடைய வாழ்க்கை முடிக்கப்பட்ட இடம் இதுதான். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம், அதாவது தருமபுரியிலேருந்து பெண்ணாகரத்துக்குள்ள ஊருக்குள்ளே நுழையும் போது ஒரு மூணு ரோடு சந்திப்பு வரும். அதிலிருந்து பிடிஓ ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு வழி போகும், இன்னொன்று அரசு மருத்துவமனைக்கு போகிறதுக்கு ஒரு வழி போகும். அந்த வழியில் பிடிஓ ஆஃபீஸ் போகிற வழியில் வந்தோம்னா வலது பக்கம் தாசம்பட்டி போகிறதுக்கான ஒரு சின்ன ரோடு போகும். அந்த ரோட்டில் வந்தோம்னா பட்டுவனஹள்ளி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட சின்ன தும்கல்ங்கிற ஒரு ஊர் வரும். அந்த ஊர்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் பெரிய தும்கல் அப்படிங்கிற ஊர் வரும். அந்த ஊர் வந்து பள்ளத்தில் இருக்கும், நேராக மேட்டில் போகிறதுனால பஸ் ஸ்டாப் வந்து ஊரினுடைய வட தெற்கு பகுதியில் உயரமான ஒரு இடத்துல தான் அந்த பஸ் ஸ்டாப் இருக்கும். அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து கீழே நடந்து வந்தோம்னா ஒரு 150-200 அடி தூரத்தில் இடது பக்கம் துறிஞ்சி மரத்து பிரிவு அப்படின்னு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. அந்த இடத்துல பஸ் நிற்காது, ஆனால் அதுக்கு பேர் துறிஞ்சி மரத்து பிரிவுன்னு சொல்லுவாங்க. கொங்கு நாட்டில் ஊஞ்ச மரம் அப்படிங்கிறது தான் தருமபுரி பகுதியில் துறிஞ்சி மரம்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மரம் இல்லை அந்த இடத்துல, ஆனால் அது பழைய காலத்தில் அந்த பெரிய மரம் ஒன்று இருந்திருக்கு, அதனால் அந்த பேர்லேயே என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த துறிஞ்சி மரத்து பிரிவு பக்கத்தில் பார்த்தோம்னா ஒரு 15 வீடுகள் இருக்குது. அந்த வீடுகளை ஒட்டின மாதிரியே ஒரு சின்ன வண்டிப்பாதை, அதாவது மாட்டு வண்டி போகலாம், டிராக்டர் போகலாம், அது தவிர வேறு வண்டிகள் போக முடியாது. ஒரு வண்டிப்பாதை மேற்கு நோக்கி வரும். அந்த பாதையிலேயே வந்துக்கிட்டு இருந்தோம்னா ஒரு சின்ன ஓடை, இந்த மழைக்காலங்களில் அந்த ஓடையில் தண்ணி வருது, அதாவது தும்கல் ஓடைம்பாங்க, அந்த ஓடையில் தண்ணி வந்துகிட்ருக்கும். அதுக்கு அடுத்து திரும்ப அந்த ஒத்தையடி பாதையிலே வந்துக்கிட்டு இருந்தோம்னா பெண்ணாகரம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு உட்பட்ட ஒரு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி. அந்த வனப்பகுதிக்கு மேலே போகிறதுக்கு பாதை காட்டுப்பாதையாக தான் போயிட்டுருக்கு. அந்த பாதையினுடைய வடக்கு பக்கம், அது வடக்கு பக்கமும் வலது பக்கமும் அதான், அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா கந்தன் என்கின்ற கந்தப்பன் என்பவருக்கு சொந்தமான ஒரு 3 ஏக்கர் நிலம் இருக்குது. அவருடைய மகன் பெருமாளும் கந்தப்பன் அந்த காட்டுக்குள்ளே குடியிருக்கிறாங்க. அதை தாண்டி வந்தோம்னா குள்ளாத்தரம்பட்டியை சேர்ந்த வெள்ளையன் என்பவருக்கு சொந்தமான ஒரு 3 ஏக்கர் நிலம் இருக்குது. அந்த இடம் வந்து இப்போ இந்த வீடு கட்டியிருக்கிறதுக்கு நேர் பின்னால் இருக்குது, ஒரு 3 ஏக்கர் நிலம். அதுக்கு அடுத்ததாக இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிற இந்த இடம், இது வந்து தங்கான் என்கின்ற தங்கப்பனுக்கு சொந்தமான இடம். அந்த காட்டுக்காரரை தங்கான்னு சொல்லுவாங்க. இவருக்கு 5 பேர் குழந்தைங்க, 3 பசங்க, 2 பெண் குழந்தைகள். 2வது பெண் பேர் ருக்மணி. இந்த ருக்மணியை செங்கப்பாடியை சேர்ந்த வீரப்பனுடைய நெருங்கிய உறவினர்களான மாத்துப்பரி கல்லாட்டி ஐயம்பெருமாளுடைய மகள் வரி பேரன் மயில்சாமின்னு ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது வீரப்பன் அவருடைய ஊரான செங்கப்பாடிக்கும் இந்த ஊருக்கும் நேரடியான தொடர்பு இருக்குது. இந்த தங்கானுடைய 2வது மகள் ருக்மணியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க மயில்சாமிக்கு. இந்த உறவின் மூலமாக வீரப்பன் இந்த தங்கானோட சொந்தக்காரர் மாதிரி ரொம்ப நெருக்கமான உறவுக்கு வர்றாரு. இதுக்கு முந்தைய காலகட்டங்கள்லேயே, அதாவது 1987-88 காலகட்டங்களில் வீரப்பன் சந்தனக்கட்டை ஓட்டிகிட்டு இருக்கும்போதே இந்த தங்கானுடைய சின்னம்மா மகனான கந்தன் அப்படிங்கிறவர், அதாவது அந்த முதல்ல சொன்னியா பெருமாளுடைய அப்பா கந்தன், அவருக்கும் வீரப்பனுக்கு தொடர்பு இருந்திருக்குது. அதை பற்றி எனக்கு கந்தானே, நான் வீரப்பனை பார்த்துருக்கேன், அந்த காலகட்டங்களில் பார்த்து பேசியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொன்னார். இந்த உறவுகளின் அடிப்படையில் வீரப்பன் இங்கே வர்றாரு. 2003 டிசம்பருக்கு பிறகு வீரப்பன் செங்கப்பாடி காடுகள்லேயே தங்கியிருக்காரு. அங்கே தங்கிக்கிட்டு அவருடைய வெளியுலக தொடர்புகளுக்கு, அந்த பகுதியில் போலீஸ் நடமாட்டமும் கண்காணிப்பும் அதிகமாக இருந்தனால இந்த பகுதியை தேர்வு பண்ணிக்கிறார். இங்கிருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் செங்கப்பாடி வந்துடும், காட்டுப்பகுதியிலேயே போனோம்னா. இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துலேயே சின்னார் ஓடை போயிட்டுருக்குது. அந்த ஓடை வழியாக அப்படியே நடந்து போனோம்னா ஒகேனக்கல் போயிடலாம். ஒகேனக்கல்லேருந்து காவிரி ஆற்றை கடந்து அந்த பக்கம் போனால் அவங்க செங்கப்பாடி பகுதிக்கு போயிடுவார். செங்கப்பாடியிலேருந்து இங்கே வந்துட்டு இங்கிருந்து வெளியோட ஆட்களை சந்திச்சுட்டு இங்கிருந்து மீண்டும் செங்கப்பாடி காட்டில் போய் 1 வாரம் 10 நாள் அவர் தங்கிறத வழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்காரு. இதை தமிழ்நாடு போலீஸினுடைய இன்டெலிஜென்ட் விங்கில் இருந்த எஸ்பி அசோக்குமார் தலைமையிலான ஒரு டீமில் எஸ்ஐ துரைப்பாண்டியன் தலைமையிலான ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபேமிலியோட தொடர்புடைய தொடர்பாளரை அவங்களுடைய உளவாளியாக மாற்றுறாங்க. அந்த உளவாளி மூலமாக தான் வீரப்பனை இந்த இடத்துல வச்சு பிடிக்கிறாங்க. வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் நூலில் வந்து 4வது பகுதி நூலில், அதாவது வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் 4வது பகுதி நூலில் வீரப்பன் எப்படி இந்த காட்டுக்கு வர்றாரு, இந்த இடத்துல எப்படி சிக்கிறார் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன். அந்த காலகட்டங்களில் தங்கான் இந்த இடத்துல தான் குடியிருந்திருக்காரு. இப்போ இந்த முள் இந்த புதராக கிடக்கிற இந்த இடத்துல தான் தங்கான் குடியிருந்த வீடு இருந்திருக்கு. அந்த வீட்டுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா ஒரு செக்கு போட்டு மாவாட்டுறதுக்கு இந்த மாதிரி சட்னி அரைக்கிறதுக்கெலாம் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த செக்கு இன்னும் இருக்குது. இந்த இடத்துல தான் ஒரு 15-10 அளவுக்கு ஒரு வீடு இருந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல இந்த டிச்சு வெட்டாமட்டிருக்காங்க. ஏன்னா இது வந்து யானை காட்டுக்குள்ளே வராமல் தடுக்கிறதுக்காக, விளைநிலங்களுக்கு யானை வராமல் தடுக்கிறதுக்காக வனத்துறையினர் போட்டிருக்கிற ஒரு குழி போட்டிருக்காங்க. இந்த குழி அப்போ இல்லை, அதனால் இந்த இடத்துல
வனத்துறையினுடைய இடத்தை ஒட்டி ஒரு வண்டி பாதை வந்திருக்கு. இந்த பாதை நம்ம தூரம் போகிறதுக்கான பாதையாக இருந்திருக்கு. இந்த வீட்டுக்கு வர்றவங்க எல்லாமே இந்த வண்டி பாதையில் நடந்து வந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த பக்கம் மேலேயெல்லாம் வீடு இல்லை. 2014 இந்த பாதை வழியாக தான் இங்கே வந்து இந்த வீட்டில் இருக்கிறவங்களை சந்திக்கிறது, இந்த காட்டு வழியாக போகிறது அப்படிங்கிற தொடர்புகளில் வெளியூர் ஆட்கள் இங்கே வந்து போயிருந்துருக்காங்க. வீரப்பன் சின்னாற்று காட்டுக்கு வந்துட்டு இந்த காட்டு வழியாகவே உள்ள வருவாங்க. இங்கே ஆள் வந்துட்டாங்கன்னு தகவல் தெரிஞ்சுன்னா இங்கே போயிடுவாங்க. ஏன்னா தும்கல்லேருந்து இங்கே இருக்கிற இந்த இடத்து வரைக்குமே ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் மொத்தம் ஒரு 4 வீடு தான் இருக்குது. அந்த 4 வீட்டும் இந்த கரட்டுக்கு பின்பக்கம் 2 வீடு போயிடும். அதனால் அவங்க யாருக்குமே இங்கே வர்றது போகிறது எதுவுமே தெரியாது. இந்த ஒரே ஒரு வீடு தங்கான் மட்டும்தான் இங்கே குடியிருந்திருக்காரு. அதனால் அவங்களுடைய தொடர்புகளுக்கு இது ரொம்ப பாதுகாப்பான இடமாக பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் 2017-18 நான் இந்த இடத்த கண்டுபிடிச்சேன். அப்போ இங்கே வரும்போது இந்த இடத்துல வீடு இடிஞ்சு போனதுக்கு அடையாளமாக நிறைய கல்லெல்லாம் கிடந்தது, கல் பானை ஓடுகள்லாம் கிடந்தது. 2004 October 17 அன்னைக்கு வீரப்பன் தன்னுடைய வெளியுலக தொடர்பாளர்கள், அதாவது குறிப்பாக மாவோயிஸ்ட் அமைப்பை சேர்ந்த சில போராளிகள் அவரோடு சேர்றதுக்கான ஒரு முயற்சி நடந்துகிட்ருக்குது. அந்த முயற்சியின் ஒரு கட்டமாக போராளிகள் காட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்பாக ஆயுதங்கள் வீரப்பனை கொடுக்குறேன்னு சொல்லி 2 AK-47 கொடுத்துருக்காங்க. அது 2 AK-47 வீரப்பனை வாங்கிக்கிறாரு. அடுத்த கட்டமாக வெடிகுண்டை எப்படி வெடிக்க வைக்கிறது, அதை எப்படி செயலிழக்க வைக்கிறதுக்கான ஒரு பயிற்சி கொடுக்கறதுக்காக மாவோயிஸ்ட் அமைப்பை சேர்ந்த ஒரு ஆள் வரதா சொல்கிறாங்க. அந்த ஆள் மாவோயிஸ்ட் அமைப்பை சேர்ந்த ஆள் அல்ல, தமிழ்நாடு அதிரடிப்படையினுடைய உளவு பிரிவை சேர்ந்த பாண்டிக்கண்ணன் அப்படிங்கிற ஒரு நபர் தான் அந்த மாவோயிஸ்ட் அமைப்பின் தொடர்பாளர் அப்படிங்கிற பேரில் உள்ள வர்றாரு. அவர் வந்து M1 அப்படிங்கிற போலீஸ் உளவாளி, அதாவது வீரப்பனுக்கும் நெருங்கிய உறவினர், போலீஸுக்கு உளவாளியாக இருந்து துரைப்பாண்டியனுக்காக வேலை சேர்ந்த அந்த நபர். அவர் தான் அந்த பாண்டிக்கண்ணன் இங்கே கூட்டிகிட்டு வர்றாரு. மாலை 8:30-8:30 இங்கே வந்துடுறாங்க. இங்கே வந்துடுறாங்க. அதுக்கு முன்பாகவே வீரப்பனும் இங்கே வந்துடுறாரு. October 14 அன்னைக்கு இங்கே தான் அவங்கெல்லாம் சந்தித்து பேசுகிறாங்க. இந்த இடத்துல முன்னால் வாசலில் கட்டில் போட்டு உட்காந்துக்கிட்டு பாண்டிக்கண்ணன் வீரப்பன் சேத்துக்குளிக்கோ இந்த நல்லா உட்காந்துருக்காங்க. பின்பக்கம் அந்த பாதையில் சந்திரகோட காவலுக்கு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக கொஞ்சம் தூரத்தில் சேதுமணி தம் அடிச்சுட்டு உட்காந்துட்டுருக்காரு. இந்த மாதிரியான சூழல் நடந்துகிட்ருக்கும்போது தான் பாண்டிக்கண்ணன் சொல்கிறாரு, நான் அந்த வெடிகுண்டை எப்படி செயல்படுத்துறது, எப்படி செயலிழக்க வைக்கிறது பற்றி ஒரு பயிற்சி கொடுத்துட்டு நான் உடனே மதுரை கிளம்பணும், தேனி பக்கத்தில் நம்ம தோழர்கள் இருக்காங்க, நாங்கள் அங்கே போகணும் அப்படிங்கிறாரு. சேத்துக்குளிக்கு வந்தேன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இரவு இங்கே தங்கிட்டு காலையில் நம்ம காட்டுக்குள்ளே போயிட்டு எப்படி செய்கிறது என்னங்கிறத எங்களுக்கு கொடுத்துரு கற்றுக் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஊருக்கு போங்கிறாரு. மாவோயிஸ்ட் அப்படிங்கிற பேரில் போயிருந்த காவல்துறை உளவு பிரிவை சேர்ந்த பாண்டிக்கண்ணன் சொல்கிறாரு, முடியாது, நாங்கள் காலையிலேயே நான் வெள்ளனா கிளம்பினா தான் மதுரை போய் சேர முடியும், இப்போயே நான் சொல்லி கொடுத்துட்டு போயிடலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. சேத்துக்குளிக்கு வந்தேன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறார், வேண்டாம் நம்ம நாளைக்கே பார்த்துக்குவோம் அப்படிங்கிறாரு. வீரப்பன் சொல்கிறாரு, என்னடா ஒரு 10 நிமிஷம் வேலை இதுக்கு போய் அங்கேயும் போயிட்டு இங்கேயே செஞ்சுக்குவோம் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல தான் அடுப்பு இருந்திருக்கு, வீட்டுக்கு முன்னால் செக்கைக்கு பக்கத்தில் அடுப்பு இருந்திருக்கு. இந்த அடுப்பில் வந்து வீரப்பனுக்கு பிடித்தமான நாட்டுக்கோழி கறி வெந்துகிட்டு இருக்கு. கந்தனுடைய ஒய்ஃப் அதை செஞ்சிட்ருக்காங்க. கந்தன் இங்கே இருக்கார். இந்த இடத்துல இருந்து அந்த குடிசை வீட்டுக்குள்ளே சரி உள்ளே போய் உட்காந்து செய்வோம் வாங்க, வெளியிலேருந்து பார்த்தா மற்றவங்கெல்லாம் பயந்துக்குவாங்க அப்படிங்கிறதுனால வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த சிமினி விளக்கு எடுத்து ஓரமாக வச்சுட்டு கோவிந்தன் டார்ச் லைட் அடிக்கிறாரு. சந்திரகவுடாவையும் பக்கத்தில் கூப்பிட்றாங்க. சந்திரகவுடா, சேத்துக்குழி, கோவிந்தன், வீரப்பன், 3 பேர் உட்காந்துருக்காங்க. பாண்டிக்கன் உட்காந்து தான் கொண்டு வந்திருந்த ஒரு கைப்பையிலிருந்து அசம்பிள் செய்வதற்கு தேவையான ஒரு 5 வெடிகுண்டு எடுக்கிறாரு. அது வந்து அமெரிக்காவினுடைய ஸ்டென் கிரானைட் அப்படிங்கிற ஒரு மேம்படுத்தப்பட்ட வெடிகுண்டு வகையை சேர்ந்தது. அந்த குண்டு வெடிக்கும், அதன் மூலமாக ஆள் யாருக்கும் காயமோ உயிரிழப்போ ஏற்படாது. ஆனால் அந்த அதில் இருக்கிறவங்கள அந்த நைட்ரேட் புகை வெடித்த உடனே உள்ளே இருக்கிறவங்களெல்லாம் மயக்கமடைய வச்சிடும். அந்த மாதிரியான டெக்னிக்கல் உள்ள வெடிகுண்டு தான் பாண்டிக்கண்ணன் பிரித்து பிரித்து எடுத்துகிட்டு வர்றாரு. அது இங்கேயே அசம்பிள் பண்ணி காட்டுறாரு. முத வெடிகுண்டை அவர் செஞ்சு காட்டிட்டு எப்படி போடணும், எப்படி டைனமெட் வைக்கணும், எப்படி ஜெலட்டின் வைக்கணும், எப்படி அந்த லாக் பின் போடணும், அதை எப்படி ரிலீவ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் காட்டுறாரு. வெடிகுண்டு தயாராகிடுது. அடுத்த வெடிகுண்டையும் நீங்கள் ஒன்று போட்டு பாருங்கள் அப்படிங்கிறாரு. அதை வீரப்பன் வாங்கி போடுறாரு. அவன் சொல்கிறபடி போடும்போது அதுவும் செட் ஆயிடுது. 3வதாக சேத்துக்குளி கோவிந்தன் ஒரு வெடிகுண்டை போடுறாரு. 4வதாக சந்திரகுண்டாவே போட சொல்கிறாங்க, அவரும் போடுறாரு. 5வது குண்டாக சேதுமணி வர சொல்லி அவரும் அந்த வெடிகுண்டை செயல்படுத்துறதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்காரு. இந்த சேதுமணி வெடிகுண்டை செயல்படுத்துறதுக்கான வேலை நடந்துகிட்ருக்கும்போது சந்திரகவுடா தான் டார்ச் லைட்டை பிடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே நின்றுட்டுருக்காரு. மீதியெல்லாம் உட்காந்து ஒரு குட்டா உட்காந்து அந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க. வீடுனா ஒரு பெரிய அளவுலாம் கிடையாது, ஒரு 10-12 பேர்த்துக்கு இருந்து ஒரு கூரை வீடு தான் இருந்திருக்கு. சுற்றியுமே மண் கல்லால் கட்டப்பட்ட ஒரு வீடு. 5வது வெடிகுண்டு தயாராகி முடிச்சதுமே இதுதான் வெடிகுண்டு செய்கிற முறை. இதை நீங்கள் வந்து எந்த நேரமும் ஆன் கண்டிஷன்லேயே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து, தேவைப்படாத போது நீங்கள் இதை பிரித்து எடுத்துக்கங்க அப்படின்னு அந்த வெடிகுண்டு பயிற்சியாளர் சொல்கிறாரு. அதை எப்படி பிரிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது ஒரு வெடிகுண்டை அவர் பிரித்து காட்டுறாரு. இப்படி இப்படி எல்லாம் பிடிச்சிட்டிங்கன்னா அது ஆபத்து இருக்காது அப்படின்ட்டு. 2வது வெடிகுண்டை நீங்கள் பிரிங்கன்னு சொல்லி வீரப்பனுடைய கையில் வைக்கிறாரு. வீரப்பன் கையில் வச்சுட்டு அந்த வெடிகுண்டை பிரிக்கிறாரு. பிரிக்கும் போதே அது வெடிக்குது. ஏன்னா வெடிக்கிற மாதிரியான செட்டப் தான் பாண்டிக்கண்ணன் அந்த குண்டுக்கு செஞ்சுருக்காரு.
குண்டு வெடிச்ச உடனே அது ஒரு 120-150 டெசிபிள் சத்தத்தில் காதே கிழிஞ்சு போகிற அளவுக்கு அந்த குண்டு வெடிக்குது. வெடித்த வினாடியிலேயே கரும்புகை பரவுது. பரவுனதுக்கப்புறம் எல்லாமே மூச்சு ஆயிடுறாங்க. மூச்சு ஆனதுக்கு பிறகு இந்த சத்தம் கேட்டு வெளியில் இருந்த அந்த போலீஸ் உளவாளியாக இருக்கக்கூடிய எம்என் அந்த நபர் தங்கான் தங்கானுடைய ஒய்ஃப் எல்லாம் பயந்துட்டு இந்த திட்டு மேலே ஓடி போய் இந்த வயலில் ஏறி நினைக்கிறாங்க. என்ன நடக்குன்னு தெரியாமல் ஒரு மாதிரி பயந்துட்டு இருக்காங்க. வீரப்பன், சேத்துக்குழி கோவிந்தன், சேதுமணி, வாண்டிக்கண்ணன் நாலு பேருமே அந்த வீட்டுக்குள்ளே மயங்கிடுறாங்க. தப்பிச்சு ஓடக்கூடிய முயற்சியில் கொஞ்சம் முயற்சி எடுத்து வெளியிலுடைய அந்த சந்திரகவுடாவும் வீட்டை தாண்டதுக்குள்ளேயே மயங்கி விழுந்துடுறாரு. இந்த சம்பவம் நடக்கும்போது இங்கே என்ன நடக்குது எதுவுமே அதிரடி படையினுடைய இன்னொரு பிரிவுக்கு தெரியாது. இந்த டீம் நடத்திக்கிட்டு இருந்த இந்த ஒர்க்கு என்னங்கிறது வேறு யாருக்கும் தெரியாது. குறிப்பாக அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற ரெண்டு பேருக்கு தெரியும். இதை செயல்படுத்தக்கூடிய கொளத்தூர் போலீஸ் சப்இன்ஸ்பெக்டராக இருந்த துரைப்பாண்டி எனக்கு தெரியும் இதுதான் நடக்குங்கிறது. துரைப்பாண்டியன் அதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னே ஒரு சாலை விபத்தில் அடிபட்டு சேலத்தில் இருக்கக்கூடிய பாரத் ஹாஸ்பிட்டல், அதாவது இப்போ வந்து அது கோகுளம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது, அப்போ பாரத் ஹாஸ்பிட்டல் இருந்து அந்த ஹாஸ்பிட்டலில் சிகிச்சையில் இருக்கார். அவர் அங்கே ஃபோனில் இருந்துக்கிட்டு தான் அந்த ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. குண்டு வெடித்து இவங்கெல்லாம் மயக்கம் அடைந்த அந்த நிலையிலேயே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கம் ஒரு 250 அடி தொலைவில் ஒரு கரட் இருக்குது, ஒரு சின்ன கரட் இருக்குது. அதுக்கு வந்து பாப்பான் மெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கரட்டு பேர். இந்த பாப்பான் மெட்டு கரட்டில் இன்னொரு அதிரடி படையினுடைய ஒரு 8 பேர் கொண்ட அதிரடி படை வீரர்கள் ஒரு காவல் ஆய்வாளர் தலைமையில் ஒரு டீம் வந்து இங்கே உட்காந்துருக்கு. அந்த டீம்லேருந்து இங்கே குண்டு வெடிக்கும், வெடித்த சத்தம் கேட்ட உடனே நீங்கள் அந்த இடத்துக்கு போங்க, என்ன செய்யணுங்கிறது அங்கே போய் நீங்களே முடிவு எடுத்துக்குவீங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனோட தான் அவங்களை அனுப்பிவிட்டுருக்காங்க. ஏற்கனவே இதே மாதிரியாக ஒரு டீம் கோவையைச் சேர்ந்த டேவிட் அப்படிங்கிற எஸ்ஐ தலைமையில், சம்பத்குமார் எஸ்பி தலைமையில் ஒரு டீம் வந்து இதே இடத்துல உட்காந்துருக்காங்க. ஒரு 15 நாளைக்கு முன்னே அன்றைக்கி எந்த அசம்பாவிதம் நடக்காதனால அவங்க திரும்பி போயிடுறாங்க. 2வது நாள் இந்த நிகழ்வு நடக்கும்போது இங்கே வந்திருந்தது யார் அப்படிங்கிறத இன்னும் என்னால் அனுமானிக்க முடியல. அதனுடைய தலைமை பொறுப்பில் இருந்த ஒரு அதிகாரி என நான் சந்தேகப்படக்கூடிய ஒருத்தர் என்னுடைய தொடர்பில் தான் இருக்கார். அவர் பணியோய்வுக்கு பிறகு தான் இதை பற்றி பேசுவாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது, பேசுவார் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. அப்போது அவங்க பேசினா தான் இந்த நிகழ்ச்சியில் அடுத்து என்ன நடந்துங்கிறத தெரியும். அந்த டீம் அங்கேருந்து இங்கே வர்றாங்க. வந்ததுக்கு பிறகு அதாவது அந்த 8 பேர் கொண்ட டீம் அங்கேருந்து இங்கே வர்றாங்க. வந்ததுக்கு பிறகு வீரப்பன், சேத்துக்குடி கோவிந்தன், சந்திரகவுடா, சேதுமணி எல்லாமே வீட்டுக்குள்ளே மயங்கி கிடக்கிறாங்க. சந்திரகவுடா மட்டும் வாசலில் மயங்கி கிடக்கிறாரு. இந்த சூழலில் அவங்க வந்தோடனே புரிஞ்சு போச்சு, டக்கு டக்குன்னு எல்லாருமே 4 பேர்கிட்ட இருந்த ஆயுதத்தையும் கைப்பற்றிடுறாங்க. ஆட்களுடைய கைகளை கட்டி போட்டு வச்சுட்டு உடனடியாக மீண்டும் இந்த இடத்துல, ஏன்னா இப்போ நம்ம இருக்கிற இடத்துல வந்து செல்ஃபோன் டவர் கிடைக்காது, ஒயர்லெஸ் டவர் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. ஏன்னா இங்கிருந்து இது ஒரு பெரிய பள்ளம், இந்த சின்னாற்றுக்கு போயிட்டுருக்கக்கூடிய ஒரு பள்ளமான பகுதி. இங்கிருந்து 1, 2, 3 கரடுகள் தரணும்னா தான் அடுத்து ரோடு வரும். அங்கிருந்து எந்த டவருமே கிடைக்காது. இன்றைக்கி தலைமையிலோடு இங்கே செல்ஃபோன் டவர் கிடைக்காது. அந்த மாதிரியான இடம் இங்கிருந்து அவங்களால எதுவும் சொல்ல முடியல. மீண்டும் ஒரு அதிகாரி மேலே போகிறாரு அந்த கரட்டினுடைய உச்சிக்கு போயிட்டு. அங்கிருந்து வழக்கம் போல் ஆப்ரேஷன் சக்ஸஸ். ஏன்னா வீரப்பன் ஆப்ரேஷனுங்கிறது ஒரு 18-20 ஆண்டுகளில் ஆப்ரேஷன் ஃபெயிலியர்னே தான் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இந்த இடத்துல தான் முதன் முறையாக ஆப்ரேஷன் சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சக்ஸஸ்ன்னு சொன்னப்படி இதுக்கு அடுத்த ஊராக இருக்கிறது கோடுபட்டி. கோடுபட்டியிலேருந்து ஒரு வெள்ளை வேன் வருது. வெள்ளை வேனில் விஜயகுமார் உட்பட காவல்துறை அதிகாரிகள் வர்றாங்க. அவங்கள இந்த கரெக்டனுடைய கீழ்ப்பக்கம், அதாவது தும்கல் ஊரினுடைய ஏரிக்கரை ஒன்று இருக்குது, அங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது, அந்த இடத்துல அதிரடிப்படையினுடைய வீரர்கள் 2 பேர் சீருடைய இல்லாமல் இருக்காங்க. அவங்க அந்த இடத்துல அந்த வேனை வழிமறித்து அதனுடைய தலைமை அதிகாரியும் கூப்பிட்டு வர்றாங்க. இங்கே வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுக்கு பிறகு வீரப்பனுடைய கதை முடிஞ்சிருச்சு, இனிமேல் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு திட்டத்தை வகுத்து கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. 10:30-11 மணிக்கெல்லாம் விஜயகுமார் இங்கேருந்து போயிடுறாரு. போனதுக்கு பிறகு என்ன நடந்ததுங்கிறது, அதாவது 18 அக்டோபர் இரவு பாப்பாரப்பட்டியிலிருந்து தருமபுரி போகிற வழியில் பச்சனம்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் வீரப்பன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஒரு தகவல் இருந்தது. அதுதான் இன்றைக்கு வரைக்கும் உலகம் விஜயகுமார் நடத்தின ஆப்ரேஷனில் அவர் கொல்லப்பட்டதாக நம்பிக்கிட்டு இருக்கு. அது உண்மை இல்லை. இங்கே தான் வீரப்பன் கையெறி குண்டு, அதாவது மயக்க மருந்து நிரப்பப்பட்ட ஒரு கையெறி குண்டை வெடிக்க வச்சு அந்த இடத்துல லாக் ஆனார் அப்படிங்கிறத ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகு நான் கண்டுபிடித்தேன். இந்த எப்படி கண்டுபிடித்தேன், இது இந்த இடத்த நான் எந்த வகையில் வந்து கண்டுபிடித்தேன், இதுக்கெல்லாம் தொடர்பாளராக இருந்தது யார், மாவோயிஸ்ட் அமைப்பை சேர்ந்த யார் இங்கே வந்து வீரப்பனை சந்தித்து பேசினது, வீரப்பனுக்கும் போலீஸுக்கும் தொடர்பாளராக இருந்த வீரப்பனுடைய உறவினர் யார், அந்த கையெறி குண்டை வெடிக்க வச்ச பாண்டிக்கண்ணன் யார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.